ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நம்ம எல்லாரும் விருப்பாச்சி பழம் சேர்த்து செஞ்ச பஞ்சாமிரதம் சாப்பிட்ருப்போம், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு பஞ்சாமிரதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு நீளமான பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எந்த விதமான கத்திரிக்காய் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். அதை தோலோடையே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கினா கத்திரிக்காய் காரல் அடித்த மாதிரி போயிடும். அதனால் 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிட்டு இது கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இதுக்கு இடையில் நம்ம பாகு காய்ச்சிடலாம். இதுக்கு நான் அச்சு வெல்லம் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உருண்டை வெல்லம் வேணாலும் போடலாம், நாட்டு சக்கரை வேணாலும் போடலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நுரைச்சி வர்ற மாதிரி கரையிற அளவுக்கு விட்டால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாகு எடுத்துக்கலாம். மீன்வைல் நமக்கு கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் இந்த வெள்ளப்பாகை ஆட் பண்ணிடலாம். இந்த வெள்ளப்பாகை ஆட் பண்ணும்போது கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வேகாமல் இருக்கும்போது நீங்கள் வெள்ளப்பாகை ஆட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் மறுபடியும் வேகவே வேகாது. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளப்பாகை ஆட் பண்ணி கரண்டியாலேயே நல்லா மசிச்சு கொடுங்க. நல்லா இந்த பாகும் நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போ மறுபடியும் நல்லா தோலெல்லாம் மசிச்சு விடுங்க. அந்த தோலெல்லாம் சுருண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு பஞ்சாமிரத பக்குவத்துக்கு வந்துட்ருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரமும் 2 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரையோடு நுணுக்கி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்திங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கத்திரிக்காய் பஞ்சாமிரதம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.